ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த நிறுவனங்கள் அவங்களோட விற்பனையை எப்படியாவது அதிகரிக்கணும்னு பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நிறுவனங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பைக்கை ஆன்லைனில் புக் பண்ணாலே போதும், நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குற அளவுக்கு வசதிகள் இருக்குது. இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் புது புது பைக்குகளை லான்ச் பண்ணி மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தி விற்பனை அதிகரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில மிக விரைவா இந்தியால லான்ச் ஆக போற சூப்பரான 5 பைக்குகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குறது டிவிஎஸ் நிறுவனத்தோட விக்டர். இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 109.7 சிசி கொண்ட சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல ஏற்கனவே இருக்கிற ரேடியான் பைக்கோட இன்ஜினை தான் இங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பைக் 8 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த விக்டர் பைக்கை டிவிஎஸ் நிறுவனம் இந்த மாதத்தோட இறுதியில லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு. நம்மளுடைய லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது ஹீரோ நிறுவனத்தோட எக்ஸ்ட்ரீம் 200S. இந்த பைக்கை பத்தின தகவல்களை ஹீரோ நிறுவனம் ஏற்கனவே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. இந்த பைக்ல 199.6 சிசி கொண்ட சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் 17.5 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 16.45 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கை ஹீரோ நிறுவனம் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள லான்ச் பண்ண போறதா சொல்லி இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது யமஹா நிறுவனத்தோட BS6 FZ25 மற்றும் BS6 FZS25. யமஹா நிறுவனமும் இந்த பைக்குகளோட தகவல்களை ஏற்கனவே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. இந்த பைக்ல நிறைய விஷயங்கள் புதுசா கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன், இந்த பைக்கோட அலாய் வீல், இந்த பைக்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், இந்த மாதிரி பல விஷயங்கள் புதுசா கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல 249 சிசி கொண்ட சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் 20.51 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 20.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள லான்ச் ஆக போறதா தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது BS6 ஹோண்டா CB ஹார்னட் 160R. சமீபத்துல தான் ஹோண்டா நிறுவனம் BS6 எக்ஸ்பிளேட் பைக்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பைக்ல பயன்படுத்தி இருக்கிற அதே இன்ஜினை தான் அதிகபட்சமா இந்த ஹார்னட் பைக்லயும் பயன்படுத்துவாங்க. அந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 162.71 சிசி கொண்ட இன்ஜின். இந்த பைக் அதிகபட்சமா 13.68 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள லான்ச் ஆக போறதா தகவல் தெரிய வந்திருக்கு. நம்மளுடைய லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட மீட்டியார் 350. இந்த பைக்கை பத்தின தகவல்களை, அதுவும் குறிப்பா இந்த பைக்கோட என்ஜின் பத்தின தகவல்களை ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ரொம்ப ரகசியமா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சில தகவல்கள் இணையத்துல வெளியாகிட்டு தான் இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய தகவல் என்னன்னா, இந்த பைக்ல செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த பைக்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ற வசதியும் இருக்கு. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துல முதல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ற வசதியோட வரப்போற பைக் இதுதான். இந்த பைக்கை ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் இந்த மாதத்தோட இறுதியில அல்லது அடுத்த மாதத்தோட தொடக்கத்துல லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு. இந்த டாப் 5 அப்கமிங் பைக்குகள்ல நீங்க எந்த பைக்குக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.